எல்லாருக்கும் வணக்கம். திருட்டு பயலே 2 இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. படம் எப்பவுமே ஒரு ஒரு நல்ல சினிமா, நல்ல டேலண்ட்டை பெரிய லெவலில் ஆதரிப்பாங்க நம்ம மக்கள்ன்றது ஒன் மோர் டைம் ப்ரூவ் ஆயிருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி. இன்னும் படம் பார்க்காதவங்க ப்ளீஸ் போங்க, படம் தியேட்டரில் பாருங்க, பெரிய ஹிட்டாக்கும் நம்பிக்கையுடன். ஆக்சுவலி நான் இது வந்து சார் தான் சொல்லணும், சுசி சார் தான். நான் கொஞ்சம் சார் இது இந்த டைலாக் கொஞ்சம் இந்த கிளாப்பிங் மூமெண்ட் ஹையாக இருக்கும் சார், கொஞ்சம் ஒரு ஹீரோயிசமாக பேசலாமா, கொஞ்சம் வேறு மாடுலேஷன் அப்படின்னா இல்லை இல்லை இல்லை, எனக்கு செல்வம் அப்படி பண்ண மாட்டா, ஸோ செல்வத்துக்குள்ளே இருங்க பாபி, இதில் நீங்கள் ஏதோ மேஜிக் பண்ணுங்கன்னு. ஸோ அந்த சர்டிலிட்டி அந்த ஒரு இதில் டெலிவரி பண்ணது அவர் ஒரு ரொம்ப கஷ்டப்பட்ட. ஆக்சுவலி ஒரு மீட்டர் இருந்தது, அந்த மீட் இப்படியும் பண்ண முடியாது அப்படியும் பண்ண முடியாது, ஒரு செட்டான ஒரு மீட்டர் இருந்தது. ஸோ ஐ ட்ரைட் இட் நினைக்கிறேன். நிச்சயமாக நான் ஷாக்கான விஷயமே அதை ஸ்கிரிப்ட் படித்தோன்னே அதில் ஒரு டைலாகும் வரும், என் ஒய்ஃப்க்கு தெரியுன்றது எனக்கு தெரியுன்றது என் ஒய்ஃப் தெரியக்கூடாது ஒரே காரணது. ஸோ அதில் ஒரு ஜென்யூனிட்டி இருக்குது, ஒரு 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 ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு லவ், அது தாண்டி எவ்வளோ ப்ளே நடக்குது, ஒரு அது அது தாண்டி அவர் தெரியாமல் காப்பாற்றணுன்ற ஒரு ப்ளே இருக்குல்ல, தட்ஸ் அ ரியல் ஹீரோயிசமாக இருந்தது ஸ்கிரிப்டில். எக்ஸாக்ட்லி நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க, ஐ ஹோப் நீங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் எல்லாம் இருக்குது. You might have faced, I don't know, anything. So, ஆமாம் எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம் லைஃப்பில். ஸோ அதுதான் இது நாங்கள் மெசேஜ் சொல்ல அட்வைஸ் பண்ணல, இருக்குது கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க, தட்ஸ் இட். தேங்க்யூ மா, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். திருட்டு பயலே 2 படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. கடந்த ஒரு வருஷமாக நாங்கள் எல்லோரும் போட்ட உழைப்பு, இந்த படத்தை உங்கள் எல்லாருக்கும் காமிக்கிறதுக்கான காத்திருப்பு இன்னையோட முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இனிமேல் இது உங்கள் படமாக நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை பெரிய சக்ஸஸ் ஆக்குவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா படம் பார்க்குற எல்லாருக்கும் இம்மீடியட்டாக கனெக்ட் ஆகிற விதத்தில் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான படம். குறிப்பாக பெண்களுக்கு, இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற பெண்களுக்கு, அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு என்ன மாதிரி ஆபத்துகள்லாம் வரலாம், அதை எப்படி தவிர்க்கலாம்னு சொல்கிற படம். இது ஒரு மெசேஜ் சொல்கிறோம் அப்படின்னு கிளம்பி வந்து நாலு பேரும் சேர்ந்தெல்லாம் பக்கம் பக்கமாகலாம் பேசலை. ஒரு எங்கேஜிங்கான ஒரு த்ரில்லர் கதைக்குள்ளே ஒரு மூணு கேரக்டர்ஸை வச்சு நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இது ஒரு போலீஸ் கதையாகவும் பார்க்கலாம், ஒரு ஃபேமிலி கதையாகவும் பார்க்கலாம், ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கிற படமாகவும் பார்க்கலாம். மொத்தத்தில் படம் கண்டிப்பாக எல்லாருக்கும் எங்கேஜிங்காக இருக்கும், என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு நம்புகிறோம். முதல் ஷோ இப்போ ஆடியன்ஸோடு பார்த்துட்டு வந்தோம், இப்போ கிடைச்ச ரெஸ்பான்ஸ் ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்குது, ரொம்ப 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 பெரிய நன்றி. குறிப்பாக நம்ம இப்போ இருக்கிற காலகட்டம் வந்து சோஷியல் மீடியாவோ இல்லை வெளியே இருக்கிற வாழ்க்கை நிஜ வாழ்க்கையோ சரி, எங்கேயுமே பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பொதுவாக குழந்தைகளுக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு ஒரு சமூகமாக நம்ம மாறிட்டுருக்கோம். இது வந்து உண்மையிலேயே பயமுறுத்துகிற ஒரு விஷயம். அது சாதாரணமாக இருக்கும்போது கூட தெரியல, ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த குழந்தை எப்படி இந்த சொசைட்டியில் நம்ம நல்லபடியாக வளர்த்து கொண்டு வர போகிறோம்னு யோசிக்கும் போது ரொம்ப 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 பயப்படுற ஒரு சூழ்நிலையில் இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு எதிராக நடக்கிற விஷயங்கள் நிறைய டெய்லி பேப்பரில் படிக்கும்போது, பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும்போது அது வந்து இப்படியெல்லாம் கூட உலகத்தில் நடக்குமா அப்படின்னு, கை குழந்தையை கூட விட்டு வைக்காத நிறைய துரதிருஷ்டவசமான சம்பவங்கள் நடக்கும்போது அது ரொம்பவே மனசை பாதிக்குது. அதிலிருந்தெல்லாம் நம்மளை எப்படி நம்ம தற்காத்துக்கணும், எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம்னு சொல்கிற படம். அது பெண்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும், ஆண்கள் பெண்களை எப்படி மதிக்கணும், அவங்களுக்கான ஸ்பேஸ் எப்படி கொடுக்கணும், அதே நேரத்தில் அவங்களை எப்படி ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணணும், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற வேண்டிய ரிலேஷன்ஷிப்பை எப்படி முதல்ல நண்பர்களாக இருக்க பழகணுங்கிறது முதல்ல சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு படமாக நான் பார்க்குறேன். ஃபாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா சுசி கணேசன் சாரோட டேரக்ஷன் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவரோட எல்லா படங்களும் பார்த்துருக்கேன், 2-3 வரையும் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு அவரோட ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லோருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அவரோட படத்தில் பார்த்தீங்கன்னா என்ன எனக்கு வந்து ஃபஸ்ட்டு படத்தில் எனக்கு வந்து ஸ்டேட் அவார்டு கிடச்சிதுங்க. சுசி கணேசன் சாரோட தான் ஃபஸ்ட்டு என்ன டேரக்ட் பண்ணார், என்ன அந்த படத்தில் எனக்கு ஸ்டேட் அவார்ட் கிடச்சிது. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு தெரியணும் தட் எந்த அளவுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்கிட்ட இருந்து வேலை வாங்கக்கூடிய ஒரு டேரக்டர்னு. இன்றைக்கி பிரசன் வந்து ஒரு பால்கியாக இருந்திருக்காரு, பயங்கரமான ஒரு வில்லனாக இருந்திருக்காரு, சிரிச்சுக்கிட்டே ஒரு அசால்ட்டான வில்லனாக இருந்திருக்காரு, அப்படி எல்லோரும் மாற்றி சொல்லும் போது அது ஒரு அதுக்கு வந்து எல்லா கிரெடிட் வந்து சுசி கணேசன் சாருக்கு மட்டுமே தான் நான் போய் சேரும்னு சொல்வேன். அஃப்கோர்ஸ் பிரசன் ஹஸ் ஒர்க்ட் ஹார்ட், அவரோட பாடியிலேருந்து ஃபிசிக்லேருந்து எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் அது கரெக்டாக அந்த இன்புட் கொண்டு வரது சாரி கரெக்டாக அந்த அவுட்புட் கொண்டு வரது வந்து ஒரு டேரக்டரால் மட்டும்தான் முடியும் நான் எப்போவுமே நம்பியிருக்கேன். இந்த படத்தில் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு.
ஆமாம், அவரோட ஒரு ஒரு சின்ன சின்ன லுக்கும் சரி எல்லாமே வந்து பயங்கரமாக படத்தில் இப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு எனக்கே வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. ஆக்சுவலி இந்த படத்துலையும் அவர் ஹோம்ஒர்க் பண்ணல, ஹோம்ஒர்க் பண்ணாதான்னு எப்பவுமே நான் சொல்லிகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஹோம்ஒர்க் பண்ணாத, பிகாஸ் யூல் கெட் ஃபிக்ஸ்ட் இன் டு ஒன். அப்போ டேரக்டர் கேட்கும்போது திருப்பி மாற்றி பண்ண முடியாமல் போகலாம் சில நேரத்தில். ஸோ டோன்ட் டூ ஹோம்ஒர்க் அட் ஆல், பிளாங்க் பேஜாக ஒரு புக்கை பிளாங்க் புக்காக போ, அது ஒன்லி தென் அது அழகாக எழுத முடியும்னு நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன். ஐ திங்க் இஸ் டன் ஜஸ்டிஸ் த ரோல், நாட் ஓன்லி ஹிம், பாபி சிம்மாவும் சரி அம்லா பாலும் சரி ரொம்ப ரொம்ப அந்த படத்தை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஐ ஜஸ்ட் லவ் த ஃபிலிம். ஆக்சுவலி டெக்னாலஜினால் நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது, நிறைய மைனஸும் இருக்குது, இல்லை ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்குது. அண்ட் ஒண்டர்ஃபுல் மெசேஜ் கொடுத்துருக்காரு வந்துட்டு சுசி சார், யார் உன்னோட ஃப்ரெண்ட், யார் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், யார்கிட்ட எல்லாமே பேச முடியும், யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு ரொம்ப கிளியராக கிளவராக இருக்கணும், என்னென்ன போஸ்ட் பண்ணணும், என்னென்ன போஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்குங்க, என்னென்ன எழுதணும்னு தெரிஞ்சுக்கு. சில பேர்லாம் நான் அடிக்ட் ஆகி பார்த்துருக்கேன், எவ்ரி டே தி யூஸ் டு பி காலையில் எழுந்து போஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், லைக் ஹவு இந்த படத்தில் வந்துட்டு அமலா பாலம் இருந்திருக்காங்களோ புது சாரி கட்டினா அது ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணது மாதிரி இருந்திருக்காங்க, இருக்கிறாங்க இன்னுமே. பட் அது வந்து எந்த அளவுக்கு நம்ம ஹாப்பியாக எடுத்துக்கணும், சி அந்த லைக்ஸ் இதெல்லாம் வந்து யூ ஷுட் நாட் கெட் கேரிட் அவே. அது ஒரு 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 கைண்ட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட், சரி ஓகே ஒரு படத்தை பார்த்து நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வர மாதிரி ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் பண்ணுறாங்களா ஓகே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அது மாதிரி வந்து ரொம்ப வந்து கேரிட் அவே ஆகக்கூடாது. ஐயோ இன்றைக்கி இத்தனை லைக் வந்துச்சு இத்தனை லைக் வரல, சில பேர் தே கெட் டிப்ரெஸ்ட் இஃப் தே டோன்ட் கெட் லைக்ஸ். நான் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்தது கிடையாது, பட் லைக்ஸ் வரலன்னா டிப்ரெஷனில் போயிருக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. ஸோ டெக்னாலஜியை ஒரு அளவுக்கு நல்ல விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அது டோன்ட் கெட் டூ மச் இன் டு இட். அண்ட் அது வந்து சில நேரத்தில் ஃபேமிலியை எஃபெக்ட் பண்ணலாம், பர்சனல் லைஃப்பை ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் பண்ணலாம், சில நேரத்தில் அதுலேருந்து வெளியே வரத்துக்கு முடியாமல் இருக்கலாம். இன்ஃபேக்ட் செல்ஃபியே ஒரு ஒரு விதமான இப்போ வியாதின்னு சொல்கிறாங்க, இப்போ வந்து செல்ஃபி எடுக்கிறதே வந்து ஐ ஜஸ்ட் ஸ்போக் டு அ சைக்கியாட்ரிஸ்ட் ரீசன்ட்லி, செல்ஃபி நிறையா எடுக்காதீங்க, செல்ஃபி எடுக்கிறதே ஒரு வியாதியாக ஆகுது இப்போ வந்துட்டு இப்போ இருக்கிற டெக்னாலஜிலன்னு சொல்கிறாங்க. இப்போ அது மட்டும் இல்லை, ஃபோன்னால் கூட அந்த சிக்னல்னால் நிறைய பிரச்சனைகள் வருது நம்மளுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ I think you have to stop where you have to stop and use your technology in a better way. Thank you so much. Basically, இந்த படம் வந்து யாருக்கான படம் அப்படின்னு யோசிச்சோன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி வந்து அதாவது சின்ன குட்டி ஃபோனோ ஸ்மார்ட் ஃபோனோ வாட் எவர் மேபி, ஃபோன் இல்லாத ஆட்கள் இல்லை. ஸோ அந்த பாப்புலேஷன் வந்து ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஃபோன் இல்லைன்னா நீங்கள் இன்னொரு கை உங்களுக்கு இல்லைன்ற மாதிரி அப்படி ஒரு சூழல் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபோன் கான்வர்சேஷனில் எவ்வளோ தூரம் நம்ம அதர் எண்டில் பேசுகிறவங்க நம்மளை ஸ்பீக்கரில் வச்சு பேசுகிறாங்களா, இல்லை ரெக்கார்ட் பண்ணுறாங்களா, இல்லை நம்ம வேற ஒருத்தர் கான்ஃபரன்ஸில் வச்சு பேசுகிறாங்களா, இந்த மாதிரிலாம் நமக்கு தெரியாது. பல நேரங்களில் நம்ம உண்மையான நண்பர்னு நினச்சி நம்ம பேசுகிற பல விஷயங்கள் வந்து நமக்கே ஆப்படிக்கிற மாதிரி வந்து நிற்கிதுங்கிறத வந்து நிறைய பேர் அவங்களோட பர்சனல் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக இது ஃபேஸ்புக்கை விடுங்க, ஃபேஸ்புக்குங்கிறது ஒரு நெட் இருக்கிற இடத்துல பயன்படுறது, பட் இந்த மாதிரியான அதாவது நம்ம வந்து வெளிப்படையாக பேசுகிறதே கூட அது எப்படியான ஒரு வெள்ளந்தியாக இருக்கிறது கூட எவ்வளோ வினையாக வந்து முடியும் அப்படிங்கிறது ஐ திங்க் அமலாபால் கேரக்டர் மூலமாகவும் செல்வம் மூலமாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரெசன்ஸ், ஐ மீன் அந்த ஒரு இம்பேக்ட் வந்து வெரி ஹை அப்படின்னு நினைக்கிறேன். நானுமே எனக்குமே நம்ம படம் பண்ணும்போது இதெல்லாம் இருந்தாலும் ரசிப்பாங்களான்னு நினைப்போம்ல, அதெல்லாம் தாண்டி அவங்க ரசிக்கும்போது ஐ வாஸ் எப்படி சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்ஃபேக்ட் நான் கிளைமேக்ஸ் டயலாக்லாம் வந்து ஒரு கிரிப்பாக பார்ப்பாங்க, ஆனால் கைதட்டினதை வந்து நான் எதிர்பார்க்கல. உண்மையாகவே ஐ எம் ஸோ ஹாப்பி. பேசிக்கலி ஆக்சுவலி நாங்கள் வந்து முதல்ல காமெடி ட்ராக் மாதிரி அல்லது காமெடி கேரக்டர் வைக்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணோம், பட் ஒரு மாதிரி ஃபிலிமை முடிச்சுட்டு அது பண்ண ட்ரை பண்ணும்போது வி தாட் தட் இதுவே பெட்டராக இருக்குது, ஒய் ஷுட் பி அது ரெகுலரைஸ் பண்ண வேண்டாம், ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கட்டும், அது ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக ஒரு ஒரு நியூ அந்த ஃபார்மேட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படியே போயிடலாம், இதுவே ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும்போது எதுக்கு இன்னொரு அப்படின்ற மாதிரி வி அவாய்டட். அட் நிஜமாகவே அந்த டெசிஷன் ஏனோ இட்ஸ் ரியலி ஹெல்ப். அண்ட் அட் திஸ் மூமெண்ட் ஐ ஷுட் ரியலி தேங்க் மை ப்ரொடியூசர் கல்பாத்தியா சாகரம் சார், பிகாஸ் அவர் தான் இதில் முதல் நம்பிக்கையாளர், அதாவது எவ்வளோ பெரிய பயணத்துக்கும் முதல் அடி அவர் தான். ஸோ அந்த வெறும் ஒரு வரி சொன்ன கதையை இந்த கதையாக வரும்னு நம்பி, ஏன்னா இது கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம், இட்ஸ் நாட் அ ஹீரோ சென்ட்ரிக் ஃபிலிம். ஸோ அது வெறும் கதை மட்டும்தான் என்ஜின் மாதிரி எழுதிட்டு போனோம், அந்த என்ஜின் இழுக்கும் அப்படின்னு நம்பி இந்த ட்ரஸ்ட்டு வச்ச அவர் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலாக பேசிக்கலி ஐம் இந்த டைரக்டர் தேட்டர் நான் நார்மலாக எய்த்தால் நிற்கிறவங்க வந்து இவங்க அவங்கலாம் பார்க்குறதில்ல, அந்த கதாபாத்திரமாக என்ன பிஹேவ் பண்ணணும் மட்டும்தான் நான் பார்க்குறது. ஸோ எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் ஆரம்ப ஃபஸ்ட் படத்துலேருந்து இருந்திருக்கு, ஐ நெவர் அவங்ககிட்ட போயிட்டு தயங்கி சொல்கிற அதெல்லாம் கிடையாது, பிகாஸ் தே அக்ரீட். நம்ம கதை சொல்லி முன்னாடி மற்ற டைரக்டர் வந்து ஒரு ஒரு அவுட்லைன் சொல்லிட்டு வாங்க அப்புறம் அங்கே போய் கதை சொல்லுங்கள் அப்படி இல்லை, ஃபுல் ஸ்கிரிப்ட் கையில் கொடுத்து தான் அவங்கள நம்ம வர சொல்கிறோம், அப்புறம் போய் நீங்கள் போய் அதில் போய் இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. ஸோ ஒன்லி என்னோடய ஜாப் வந்து இருக்கிற அந்த பர்டிகுலர் இப்போ செல்வம் கேரக்டர், அகல் கேரக்டர், பால்கி, இந்த மூணு கேரக்டரு நான் பார்த்த அந்த கதாபாத்திரமாக அல்லது எழுதின அந்த விஜுவலைஸ் பண்ண கதாபாத்திரமாக இருக்கா இல்லையாங்கிறது மட்டும்தான் என் பார்வையாக இருக்குமே தவிர, அங்கே வந்து பாபி இருக்காரா, அமலா இருக்காங்களா, அதில் பிரச்சனை இருக்காங்களா, தான் என் நெவர் பாதர். ஆமாம் சந்தோஷம், அதாவது எல்லாரும் படம்
சுகுரு சொன்னாங்க, அந்த கரண்ட் படம் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் வந்து டைரக்டர் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. சினிமோட மேலோட ஒர்க்கு ரொம்ப நல்லா இருக்கு, அதை சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லாயர்ஸ் கார் மாதிரி ஒரு போலீஸ் கோட்ரஸ்ஸு, அது எப்படி ஒரு போலீஸ் கோட்ரஸ் ஒரு 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 ஃபோட்டோ கூட இருக்காது, பழைய ஃபோட்டோ இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும், சின்னதாக ரொம்ப குட்டியாக ஒர்க்கிங்லாம் மூவ் பண்ண முடியாது, கேமரா கேமராலாம் மூவ் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கேளு ஆறு கார் அஞ்சு கட்சியாக இருக்கும். அது ஒரு செட்டு போட்டு நாகண்ணு ஆட்டேட் இருக்கிறோமா, செட்டு போட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா அதை பிளாட்ஃபார்ம் மூவ் பண்ணி அதை எல்லையை தாண்டக்கூடாது பார்த்தீங்கன்னா, அது கூட ஒர்க் பண்ணணும், ஆனால் அது எவ்வளோ பிரம்மாவமாக காட்டணும் அப்படிங்கிறது. அப்புறம் ஒரு போர்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த லவ் போர்ஷனில் அழகாக காட்டணும், அவங்க சோகமாக ஆக ஃபோனில் ஒட்டு கேட்டு அதுக்கப்புறம் லைட்டில் குறுகிடு அந்த மூடுக்கு கொண்டு வரணுங்க, ஒரு மூடு லைட் பண்ணணும், வீடு ஒரு ஒரு அந்த வீடுக்கே ஒரு கதைக்கேற்ற வீடாக பண்ணி பண்ணி மேடம். அதிகம் ஆட் ஃபிலிம் வந்து நான் கேமியாந்தோட ஒர்க் பண்ணிருக்கிறாரு, அப்புறம் இப்போ திரு சார் கூட, ரவிவர்மன் கூட, வெட்டிங் சார் கூட, எல்லாரும் கூட பெரிய இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் சினிமோட ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி அப்படி அனுபவம் தான், ஒரு 20 வருஷம் அனுபவம். அதனால எந்த ஹீரோயின் எப்படி லைட் பண்ணுங்கிறது ஒரு அனுபவம் தான். எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க, கைது பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய குவார்ட்டர்ஸில் போய் பண்ணுற மாதிரி இருந்தது, பட் அங்கே போய் பார்த்துட்டு ஒர்க்கிங் ஸ்பேஸே இல்லை சுத்தமாக. அப்புறம் என்ன பண்ணாச்சும் நம்ம செட்டு போட்டலாம் இதே மெஷர்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லி ரியல் குவார்ட்டர்ஸ்க்கு போய் மெஷர்மெண்ட் எடுத்து அப்படியே அந்த மெஷர்மெண்ட்டுக்கு செட்டு போட்டோம். எல்லாமே ட்ராப்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுவோம், ரெடி பண்ணுவோம். கஷ்டமாக இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் இருந்து அந்த வீடும் இந்த வீடும் கான்ட்ராஸ்ட் தெரியணும்னு நினச்சோம். அதுவும் செட்டு தான், பிரசன்னா வீடுமே செட்டு தான். இது ஒரு மிடில் கிளாஸு, அது வந்து ஒரு ஹைஃபை சாஃப்ட்வேர், ஒரு ஐடி, அது ஒரு ஹை எண்டும், இது ஒரு லோ எண்டும், மிடில் கிளாஸ் நார்மல் கிளாஸ் மாதிரி டிசைன் பண்ணி பண்ணுவாங்க.